பல் முளைச்ச பாப்பால இருந்து பல் இல்லாத தாத்தா வரைக்கும் சாப்பிட்ற ஐட்டம் எல்லாமே இருக்கு சார். மொத்தமா 90 ஸ்பெஷல். ஆமா சார், ஒரு 45 ஐட்டம்ஸ் இருக்கு. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாப்பிள மச்சா. இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு சாக்லேட் ஷாப் தான் வந்திருக்கோம். ஷாப்னு சொன்னால் மொத்தமாக ஹோல்சேலில் உங்களுக்கு சாக்லேட்டாக இருக்கட்டும், ட்ரெடிஷ்னல் சாக்லேட்டாக இருக்கட்டும், 90 கிட்ஸ் ஃபேவரேட்டான சாக்லேட்டாக இருக்கட்டும், எல்லாமே இவங்க ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஷாப் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசன் ஸ்டோர் அப்படின்னு தான் வச்சிருக்காங்க. இவங்களோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே நான் உங்களுக்கு மேப் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்க ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. என்ன பிராண்ட் நேம்லாம் பார்த்தீங்கன்னா புரா மார்க் அப்படிங்கிற பிராண்ட் நேமில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஃபுல்லாக ட்ரெடிஷ்னல் சாக்லேட்ஸ் தான், கடல முட்டையாக இருக்கட்டும், எள்ளு முட்டையாக இருக்கட்டும், அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக மக்கள் விரும்பக்கூடிய சாக்லேட்ஸ் எல்லாமே இவங்க ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி வச்சுருக்காங்க. அது போக 90 கிட்ஸுக்கு பிடிச்ச சாக்லேட் ஐட்டமும் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்காங்க, ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட இவங்கள்ட்ட சாக்லேட் பார்த்தீங்கன்னா ஒரு 600 வெரைட்டிஸ் மேலே வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. கடை ஃபுல்லாக பாருங்கள், அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குங்க. எல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப டெம்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போது நம்ம வியூவர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்டமும் என்னென்ன ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. ஹோல்சேல் ரேட்டுன்னு சொல்லிட்டேன், என்னென்ன ரேட்டு அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள் நம்ம முடிஞ்சால் கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது போக மதுரையில் இருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணிங்கன்னா ஒரு பவுச் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம், அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வெளியூரில் இருந்தால் கூட உங்களுக்கு தாரம்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன மாதிரி ரேட்டில் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருந்தீங்களா. வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம அரசன் ஸ்டோருக்கு வந்திருந்தோம். இப்போ அரசன் ஸ்டோரில் என்ன மாதிரிலாம் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு உங்களை டீட்டெயில் சொல்லலாமா சார்? நம்ம கம்பெனியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம கம்பெனியோட பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புரோமர் ஸ்வீட் சார். நம்ம ஓன் பிராண்ட். ஆமாம் சார், இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் தேர்ட் ஜெனரேஷன் என்டர்பிரனர். நம்ம கம்பெனி வந்து 50 வருஷமா இருக்கு சார். 50 வருஷமா? ஆமா சார். சூப்பர் சார். 50 வருஷமா என்னென்ன இதெல்லாம் சாக்லேட்ஸ்லாம் பண்றீங்க சார்? சார் நம்ம வந்து கடலை மிட்டாய், கொக்கோ மிட்டாய், எள்ளு மிட்டாய், தேங்காய் மிட்டாய், சோன் பப்படி, இந்த மாதிரி வந்து ஒரு 5 வேரியண்டான ஐட்டம்ஸ் வந்து எஸ்கியூன்னு பார்த்தீங்கன்னா வந்து 60 எஸ்கியூ இருக்கு சார். ஆமாம் சார், 5 ரூபா கடலை மிட்டாய் இருக்குது சார். பவுச் போட்டது இருக்குது, பவுச் போடாத கடலை மிட்டாய் இருக்குது. அதே மாதிரி கொக்கோ மிட்டாயில் வந்து முந்திரி பருப்பு வச்சு போட்டுருங்க சார், இது ரொம்ப ஸ்பெஷல். நம்ம போட்டுட்ருக்கோம். அப்போ வந்து மிக்சர் மிட்டாய் அப்படின்னு சொல்லி இந்த ஓமப்பொடியிலே வந்து நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் சார். இந்த போட்டுக்கிட்டு இருக்கோம். தேங்காய் மிட்டாயில் பார்த்தீங்கன்னா வந்து ரவுண்ட் ஷேப் வச்சுருக்கோம், ஹார்ட் ஷேப் வச்சுருக்கோம் சார். ஆமாம் சார். சோன் பப்படி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபா அது 50 பீஸ் உள்ளது வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 2 ரூபாலே வந்து வாளி வச்சுருக்கோம் சார். இந்த வாளிக்காக வந்து நல்லா போய்கிட்டு இருக்குது மாடலுக்காக சார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து 5 ரூபா அது, இது இந்த இது ஒரு மாடல் சார், வாளியோட மாடல் இது, பக்கெட் மாடல் சார். சார் நம்ம வந்து ரீட்டைல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஜாரா தான் சார் தருவோம், ஒரு பீஸ் அந்த மாதிரி தரமாட்டோம். அதே மாதிரி ஹோல்சேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி சார், ஒரு பெட்டி. ஆமாம், ஒரு பெட்டின் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபா ஐட்டம் அப்படின்னா ஒரு 40,000 வரும் சார். இந்த 5 ரூபா ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வெரைட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே அசார்ட் பண்ணி கூட நம்ம போடலாம். இது வந்து ஒரு பெட்டி வந்து உங்களுக்கு ஒரு 3,500 வரும் சார் ரேஞ்ச் வந்து. ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா புரா மார்க்னு சொல்லி உங்கள் பிராண்ட் சொல்லிட்டீங்க, உங்கள் அரசன் ஸ்டோர்னு சொல்லிட்டோம். இது எக்ஸாக்ட் லொக்கேஷன் மதுரையில் எங்கே இருக்குது சார் சொல்லிடலாம் மக்கள்? சார் நம்ம கடை வந்து சார் மதுரையில் வந்து முனிச்சாலை ரோடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஃபேமஸான இது தான் சார். அந்த முனிச்சாலை ரோட்லேருந்து நியர்பை வந்து கொல்லம்பற்றை சந்தைன்னு சொல்லி அந்த இதில் இருக்குது சார். இன்னொரு லொக்கேஷன் பார்த்தோம் அப்படின்னா நெல்பட்டை பஸ் ஸ்டாப் சார், ரொம்ப ஃபேமஸானது இது. நெல்பட்டை பஸ் ஸ்டாப் நியர் சார், ஒரு ஆமாம் சார் நியர்பை சார், ஒரு 300 கிலோமீட்டர் சார். வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் சார் நாங்கள். ஓகே சூப்பர் சார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ புரா மார்க்னு உங்கள் ஓன் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரெடிஷ்னல் சாக்லேட்ஸாக தான் எல்லாமே சொன்னீங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததுல. அதை தாண்டி இப்போ ட்ரெண்டிங்காக உள்ள மாடலாக இருக்கு 90 கிட்ஸ் சாக்லேட்னு ஃபேமஸாக நிறைய சொல்லிட்டு சார். நம்ம தயாரிப்பு வந்து ட்ரெடிஷ்னல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். இது போக வந்து நம்ம கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து
பல் முளைச்ச பாப்பாலேருந்து பல் இல்லாத தாத்தா வரைக்கும் சாப்பிட்ற ஐட்டம் எல்லாமே இருக்குது சார். சூப்பர் சார். வாங்க சார், நான் உங்களை நம்ம வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வேணால் போய் பார்ப்போமே, எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. 30 வருஷத்துக்கு முன்னாடி? ஆமாம் சார். 90s சார். இந்த ஐட்டம் வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது வந்து நம்ம சின்ன பிள்ளையில வந்து நம்ம வந்து கயிறில் சுற்றி விளாண்ட ஐட்டம் சார். வீல் சூடம் அப்படின்னு சொல்லிட்டு கயிறு சூடம் சார் இது வந்து. கோயில் விசேஷத்தெல்லாம் பாத்துருப்போம், ஜவ் மிட்டாய் நம்ம மறந்து போன ஜவ் மிட்டாய் சார் அந்த ஐட்டம். ஆமா சார், ஆமா சார். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு காயின் சூடம் சார், நம்ம 1 ரூபா காயின் மாதிரியே இருக்கும் அது. ஆமா சார். இதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஃபேவரட் ஆரஞ்சு மிட்டாய் சார். இது வந்து பாக்கெட் அந்த மாதிரி தான். ஆமா சார். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து சுகர் பேஷன் கூட சாப்பிடுறாங்க சார், லோ சுகர் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அவங்களுக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய விஷயமா இருக்கு சார் இது வந்து. இது வந்து நம்ம வந்து மின்ட் ஃபிளேவர் சார், இது வந்து ஸ்ட்ராபெரி ஃபிளேவர். இது ஆமா சார், அதே தான் சார். இப்போ ஸ்ட்ராபெரி ஃபிளேவர்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் செமிக்கணும் அப்படின்றதுக்காண்டி வந்து சாப்பிட்ற இஞ்சி முட்டை சார். இஞ்சி முட்டை? ஆமாம் சார், பாரம்பரியமான ஐட்டம் சார் இது வந்து. சூப்பர் சூப்பர் சார். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இம்லி ஸ்பூன் புளிக்குச்சி சார். புளிக்குச்சி இதெல்லாம் முன்னாடி பார்த்தது எஸ் சார். அந்த மாதிரி தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கமர்கட் சார், தேங்காய் மிட்டாய். இப்போ தேங்காவை தயார் பண்ணி செய்கிற கமர்கட் மிட்டாய் இது. ஓகே ஓகே ஓகே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த இளந்த பழத்தில் வந்து தயார் பண்ணுறோம் சார். இது வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப இதானது சார், ஃபேவரேட்டான ஐட்டம் வந்து. இளந்தப்பழம் இருக்கு, புளியம்பழம் இருக்கு, புளி ஜாமுல இருக்கு. ஆமா சார். ஆமா சார். அதே மாதிரி வந்து இளந்த பொடியை வந்து தயார் பண்ணி இளந்த பழத்தை வந்து அரைச்சி பொடி பண்ணி. ஆமா, இப்போ உள்ள இதுக்கு இருக்க மாதிரி நம்ம நடிகர்கள் படத்தோட இருக்க மாதிரி ட்ரெண்டிங்காக ஆமா போட்டுக்கிட்டு இருக்கோம் சார். சூப்பர் சூப்பர் சார். இதெல்லாம் வந்து எடுத்தாங்கன்னா மக்கள் இப்போ நேரடியாக கடையை விசிட் பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த ஒரு பவுச் எடுத்தால் நீங்கள் கொடுப்பீங்களா சார்? இந்த ஒரு பவுச் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். ரீட்டைல் வந்து இந்த ஒரு பவுச் நம்ம கொடுக்குறோம். ஹோல்சேலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு வந்து ஒரு உங்களுக்கு ப்ராடக்ட் நாலேஜ் இல்லை, எனக்கு வந்து ஒரு புதுசாக நாங்கள் வந்து பண்ணணும், 90 kits பண்ணணும் அப்படின்னாங்கன்னா நான் நம்மளே ப்ராடக்ட் வந்து நம்ம அவங்களுக்கு ப்ராடக்ட் நாலேஜ் கொடுத்துட்றோம். ஒரு 5000 ரூபாலேருந்து 3000 ரூபாலேருந்து 5000 ரூபா வரைக்கும் வந்து ஒரு கேம்போவை வந்து நம்ம செட் பண்ணி கொடுத்துடலாம் சார் உங்களுக்கு வந்து. ஆமாம் சார். ஹோல்சேலாக அவங்க தாராளம் 3000 ரூபாவில் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். இந்த பிஸ்னஸ் வந்து 3000 ரூபா ஸ்டார்ட் பண்ணலாம். 50% மார்ஜின் உள்ள ப்ராடக்ட் சார் எல்லாமே வந்து. இருக்கு சார், புளிப்பு கேண்டி இருக்கு, கொய்யா மிட்டாய் இருக்கு. இந்த பாத்தீங்கன்னா இந்த மம்மி டேடி இதெல்லாம் வந்து பாக்கு சார். ஆமா சார், மம்மி டேடி இதை பத்தி சொல்ல வேண்டியதே இல்லை. அதே மாதிரி வந்து நம்ம ஜீரக மிட்டாய், அப்புறம் வந்து இந்த பாலிஷ் மிட்டாய். இது பாத்தீங்கன்னா கடலை பாலிஷ் இருக்கு, உள்ளுக்குள்ள வந்து கடலை பருப்பு, நிலக்கடலை பருப்பு இருக்கு சார் இதுல வந்து. ஆமா சார். வாங்கிக்கலாம் அது. இது போக வந்து நம்மகிட்ட வந்து சாக்லேட் பிஸ்கட்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 600 ஐட்டம்ஸ் வரைக்கும் வச்சுருக்கோம். 600 ஐட்டம்ஸ்? ஆமாம் சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து இது வந்து பப்பிள் கம் ஐட்டம் சார். பப்பிள் கம்மில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்ஸ் இருக்குது, ஜெல்லி ஃப்ளேவர்ஸ் இருக்குது, கூல் அப்படின்னு சொல்லிட்டு இது மின்ட் ஃப்ளேவர் அது. இந்த மாதிரி பப்பிள் கம் ஐட்டம்ஸ் இருக்குது சார். அப்புறம் வந்து லாலிபாப் ஐட்டம்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம சுகர் லாலிபாப் இருக்குது, 2 ரூபா லாலிபாப் ஜார்ஸ் இருக்குது. அஞ்சு ரூபாய்க்கு விற்கிற மாதிரி கேக் ஐட்டம்ஸ் அது. கிண்டர் ஜாய் இருக்கு, கிண்டர் ஜாய் மாதிரி உள்ளதுல மாடல் இருக்கு சார். அதுல வந்து ஒரு 6 மாடல் இருக்கு கிண்டர் ஜாயில வந்து.
டாய்ஸ் உள்ளுக்கு இன்டு உள்ள டாய்ஸ் இருக்கும். டாய்ஸ் அந்த மாதிரி. ஆமா சார். கிண்டர் ஜாய் மாதிரி அது காப்பி அந்த மாதிரி. ஆமா சார். ஆமா சார். சூப்பர் சார். அடுத்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. இது கிட்டத்தட்ட எத்தனை 600 சொல்றீங்க? 600னா எல்லாமே ஒவ்வொரு பிராண்ட்ல அந்த மாதிரி இருக்குமா? எந்த மாதிரி சார்? சார் இதுல வந்து நம்மகிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரையில தயார் பண்ற ஐட்டம்ஸ்னு பார்த்தோம்னா ஒரு 50 ஐட்டம்ஸ் இருக்கு சார். இது போக வந்து ஹைதராபாத் ஐட்டம்ஸ், பாம்பே ஐட்டம்ஸ், இந்தூர் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எந்தெந்த ஏரியாவில் எது எது ஃபேமஸோ இது எல்லாத்தையும் கொண்டாந்து ஒரே இடத்துல வந்து நம்ம அரசன் ஸ்டோர்ஸில் நம்ம வச்சுருக்கோம் சார். சூப்பர் சார். ஏன்னா சுற்றி பார்த்தாலே அவ்வளோ தலை சுற்ற மாதிரி அவ்வளோ ஐட்டம் வச்சுருக்கீங்க நீங்கள். மேக்ஸிமம் இந்தியாவை கவர் பண்ணியிருக்கோம் சார் நாங்கள். ஆமாம் சார். எல்லா ஊரில் இருக்கிற சரக்குகளை வந்து நம்ம அரசன் ஸ்டோர்ஸை வச்சு நம்ம மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம் சார், சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோ பாக்குற மக்கள் இந்த ப்ராடக்ட்லாம் வேணும் அப்படின்னு எந்த ஊர் வரைக்கும் டெலிவரி பண்ணுவீங்க? மினிமம் சார்ஜ் என்ன அமௌண்ட்டுக்கு நீங்க கொடுப்பீங்க சார்? சார் இப்போ வந்து நம்ம வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு தான் இப்போ பண்ணிட்டு இருக்கோம் சார். தமிழ்நாட்டில் வந்து எந்த இடத்துக்குனாலும் சரி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கு. அவங்க ஃபுல் அட்ரஸ் டீடைல்ஸ் நமக்கு அனுப்புனாங்கன்னா நமக்கு அக்கௌண்ட்ல பேமெண்ட் பண்ணாங்கன்னா நம்ம பில் பண்ணி ஜிஎஸ்டி பில்லோட அவங்களுக்கு வந்து அனுப்பி விட்டலாம் சார். சேம் டே வந்து நம்ம புக்கிங் பண்ணிடலாம் சார். எனக்கு 12 மணி 1 மணிக்குள்ள வந்து மார்னிங் ஆர்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா சேம் டே புக்கிங் பண்ணிடலாம். ஃபர்தர் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, அவங்க ஈவினிங் லைன் முடிச்சுட்டு அப்போ தான் வர்றாங்க, இல்லை இப்போ தான் அவங்களுக்கு காண்டாக்ட் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா முதல் நாள் அமௌண்ட் அவங்க பே பண்ணாங்க, மறுநாள் புக்கிங் சார். புக்கிங் பண்ணி நம்ம வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு எல்லாமே அனுப்பி விட்றோம் சார், டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அனுப்பி விட்றோம் சார். சூப்பர் சார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெடிஷனல் சாக்லேட் நிறைய இது சொன்னீங்க, இப்போ எக்ஸ்பிரி டேட்டு அந்த மாதிரிலாம் ஒரு இஷ்யூ ஆகும்ல சார்? எஸ் சார். எஸ் சார். சார் இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து நம்மகிட்ட வந்து நம்ம ப்ராடக்ட் புராமர் ஸ்வீட்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, இதில் வந்து டெய்லி அன்றாடம் என்னைக்கு இன்னைக்கு டேட்டுக்கு என்ன இருக்கோ கரண்ட் டேட்டில் வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதே வெளி மாநில சரக்குகள் வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் வந்து அவங்களுக்கு வந்து 9 to 12 months வந்து எக்ஸ்பிரி டேட் கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட வந்து அதிகபட்சம் அது ஏன்னா உடனே சேம் டேட்டுக்கு நமக்கு கிடைக்காது, ஒரு 10 to 15 நாள் அந்த ரேஞ்சில் உள்ள சரக்குலாம் நம்ம எடுத்துக்கிறோம். ஃப்ரெஷ்ஷாக தான் சார் வரும், சரக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் வரும். அதில் மக்கள் பயப்படாது? ஆமாம் சார், எதுவுமே இது இல்லை சார். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து 9 months ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. எல்லாம் ஆமாம் சார். ஆமாம் சார், எல்லாம் ஈஸியாக ரீச் ஆகிற ஐட்டம் தான், அதனால் வந்து சீக்கிரமாக அழிவாகக்கூடிய ஐட்டம் தான் சார். கண்டிப்பா சார். ஏன்னா சாக்லேட்டுக்கும் போது மக்கள் குழந்தைகளா இருக்கட்டும் நம்ம மத்த ஆட்களையும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஐட்டம் தான் எல்லாமே இது. இப்போ கூட பார்த்தா கேரளால இருந்து கஸ்டமர் வந்து டைரக்டா பர்சேஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஆமா சார். பார்ட்டிஸ் கேரளா பார்ட்டிஸ் நமக்கு நிறைய இருக்காங்க சார். நம்ம மார்க்கெட்டிங் வந்து கேரளா நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து நம்ம கான்டாக்ட் தெரிஞ்சு நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க. கேட்கும் போது வந்து நம்ம ப்ராடக்ட் நாலேஜ் வந்து நம்ம கொடுத்துலாம் சார். இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும், இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதை எப்படி பேக்கிங்கில் எப்படி கொண்டுட்டு போகணும் நீங்கள் அப்படின்ற ப்ராடக்ட் நாலேஜ் வந்து நம்ம வந்து ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறதை விட வந்து அவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறோன்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான பொருளை வந்து நம்ம வந்து கரெக்டான பேக்கேஜில் கரெக்டான இதில் சொல்லி செஞ்சு கொடுத்துருவோம் சார். நம்ம கண்டிப்பாக சார். இந்த வீடியோ பார்க்குற மக்கள் நம்புறவங்களும் இல்லையோ, நான் கண் கூடவே பார்த்தேன் நீங்கள் கஸ்டமர் இல்லை. தேங்க்யூ சார். அதனால் எனக்கு நல்லா தெரியும், நானும் மக்களுக்கு அதை பற்றி சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ மூலியமாக. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பாக்கெட்ஸும் நிறைய வச்சுருந்தீங்க, அது எப்படி சார்? இது ஃபுல்லாமே வந்து கேண்டிஸ் ஐட்டம் சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கோவா கேண்டி அப்படின்னு சொல்லி கோவாவில் வந்து உப்பு தொட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அதே டேஸ்டில் அப்படியே இருக்கும் சார். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வந்து இம்லி ஃப்ளேவர் சார். புளியம்பழம் சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு? ஆமாம் சார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பழம் சாப்பிட்டா எப்படி இருக்கு சார்? வாழைப்பழத்தை இப்போ கேண்டியில் கொண்டாந்துருவோம் சார் நாங்கள். ஆமாம் சார். இதெல்லாம் வந்து ஹைதராபாத் ஐட்டம்ஸ். இது வாழைப்பழம் இப்போ சீசனாக மாம்பழம் சீசனுக்கு மட்டும் தான் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் பூராமே நமக்கு வந்து கிடைக்கும் சார். அந்த மாதிரி வருஷம் பூரா மாம்பழம் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் சார். சூப்பர் சார். அந்த மாதிரி அதே மாதிரி காஃபி சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து டிராவலிங் பண்ணிட்டு இருக்கோம், காஃபி சாப்பிட முடியல, இந்த காஃபி கேண்டி சார். ஆமாம், கேண்டியில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30 ஐட்டம் இருக்கு சார். மாம்பழம் சாப்பிட பிடிக்காது எனக்கு, மாங்காயா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னா மாங்காவும் இருக்கு, கச்சா மேங்கோ இருக்கு. கச்சா மேங்கோ இருக்கு. ஓகே சார். இதெல்லாம் டிராவல் பண்ணும்போது அவங்களுக்கு யூஸ் பண்ண? ஆமாம் சார், தேவை இருக்கு. ஆமாம் சார், இது ஃபுல்லாக கேண்டி ஐட்டம்ஸ். இது போக வந்து எனக்கு சாக்லேட் வேணும், நம்ம வந்து விசேஷம் வச்சுருக்கோம், பர்த்டே இருக்கு, சாக்லேட்ஸ் வேணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஐட்டம்ஸ் இருக்கு சார். இது ஏலக்காய் ஃப்ளேவர் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து வந்தால் மில்க் ஃப்ளேவர் இது, மில்க் ஃப்ளேவரில் இருக்கு. இது சாஃப்ட் எக்லர்னு சொல்லிட்டு இது எக்லர் ஃப்ளேவர் இது. ஓகே, இந்த மாதிரி ஃப்ளேவர் ஃப்ளேவர்ஸ்ல இருக்கு சார். சாக்லேட்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு, ஐட்டம்ஸ் இருக்கு. சூப்பர் சார். இதெல்லாம் சொல்லும்போது தான் எனக்கு ஒரு கேள்வி வருது. என்ன, நான் இப்போ ஃபங்க்ஷன் வீட்லாம் பார்த்தீங்கன்னா மேரேஜா இருக்கட்டும் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் வீட்ல இப்போ 90s கிட்ஸ் சாக்லேட் வந்து ஒரு ஸ்டால் மாதிரி போட்டு இப்போ ட்ரெண்டிங்கா பண்றாங்க. ஆமா சார். அந்த மாதிரி உங்கட்ட ஆர்டர்ஸ் வருதுன்னா நீங்க பண்ணி கொடுப்பீங்களா சார்? சார் நம்ம டைரக்டா வந்து நம்ம பண்ற இல்ல சார். இப்போ அவங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து ஐட்டம்ஸ் வந்து அவங்க கேட்டாங்க, ஒரு எனக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு ஸ்டால் வைக்கணும், 10000 ரூபாய்க்கு ஸ்டால் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆள் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் சார். இல்ல அந்த மாதிரி மேரேஜ் பண்றவங்க
அவங்களுக்கும் நம்ம வந்து சப்ளை பண்ணலாம் சார், சரக்கு வந்து சப்ளை. ஏன்னா நம்ம ஹோல்சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம வந்து ரீட்டைலில் வந்து ஒரு அவுட்லெட் வந்து நம்ம இது பண்ண முடியாது இல்லைங்களா. அதனால மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்து இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து பார்க்குறவங்களுக்கு வந்து நம்ம வந்து தாராளமாக சப்போர்ட் பண்ணலாம் சார். இது வந்து இது வந்து நீங்கள் ஜார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு தேவைக்கு என்னவோ அதை வாங்கிக்கலாம் சார். ஒரு ஒரு பெட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 3000 ரூபாய்க்கு பெட்டி வாடகை இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து ரேட் செட் ஆகும். அந்த மாதிரி நம்ம இது பண்ணிடுவோம் சார். ஒவ்வொரு ஐட்டம்ஸ் ஒவ்வொரு இதாக நம்ம பேக்கிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். அந்த பேக்கிங்கோட கான்செப்ட் எல்லாமே நம்ம சொல்லிடலாம் சார். அந்த மாதிரி உங்கள்கிட்ட கால் பண்ணி கேட்டாங்க. ஆமாம் சார், சொல்லிடலாம் சார். எந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இதாகும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லிடலாம். ஏன்னா எக்கனாமிக்கலாக இருக்கணும், அவங்களும் வந்து சேல்ஸ் பண்ணணும் இல்லைங்களா. அவங்க ப்ராஃபிட் வந்து எந்த மாதிரி ப்ராஃபிட்டபுளாக அவங்க பண்ணலாம் அப்படின்றது. மேக்ஸிமம் நம்மளை கம்பெனியில் கடையில் இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து ஒரு 30-40% மார்ஜின் இருக்கும் சார். இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா அரசன் ஸ்டோர்ஸ்ல உள்ள சாக்லேட் எல்லாமே அண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அடுத்து உள்ள நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, அதை கொஞ்சம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? பண்ணலாம். இவ்வளவு நேரம் ட்ரெடிஷ்னல் ஐட்டம் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. இப்போ ஆமா, அது தவிர்த்து வந்து நம்ம வந்து இந்த கிஃப்ட் ஐட்டம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து இது பிரைஸ் சில பேர் ஏமாற்றம் வரும், லக் இருந்தா அது அடிக்கிறது அடிக்கும். இதெல்லாம் என்ன ரேஞ்சில் இருக்கும், என்னென்ன உள்ளுக்கெல்லாம் மாடல் வச்சுக்கோங்க? இந்த வாட்ச் லேடிஸுக்குனா அந்த பார்பி இந்த மாதிரி இதெல்லாம் வரும். அவங்களோட கலந்து கலந்து சில்ட்ரன்ஸ்க்கு தகுந்த மாதிரி அப்படியே கலந்து கலந்து வரும். இது வந்து இப்போ 500 ரூபாய்க்கு சரக்கு இருக்கும். இதில் வந்து நம்ம ஹோல்சேல் ரேட்டில் வந்து பாதிக்கு பாதி 250 ரூபாய்க்கு தான் அதை கொடுத்துட்ருக்கோம். அரசன் ஸ்டோர். ஆமாம், இது தவிர்த்து நம்ம இன்னும் நிறைய ஐட்டம்லாம் வச்சுருக்கோம். இந்த கிஃப்ட் பாக்ஸு, இது வந்து இது கிஃப்ட் பாக்ஸ், இது வந்து 2 ரூபா தான். ஓகே, இதுலேயே 5 ரூபா ஐட்டம் இருக்கு. சைஸு டிஃப்ரெண்ட் இருக்கு. பலூனு இது வந்து 1 ரூபா பலூனு இருக்கு. ஆமாம், பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரிலாம் நீங்க வச்சுக்கலாம். இது 1 ரூபா, அது 2 ரூபா, அது சைஸ் வேறு. அப்புறம் வந்து இது ஃபேன், இது வந்து இது சுத்தி விட்டு விளாடுவாங்க. அது அவங்களுக்கு விளையாட்டு விளையாட்டோட சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு ரெண்டுமே பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இருக்கும். டாய்ஸ் குழந்தைங்க விளையாட யூஸ் இதாக இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு மாடல் இருக்கு, இது எடுக்கிறதுக்குள்ளேயே பெரிய சண்டையாக இருக்கும். அந்த மாதிரி இது இதெல்லாம் அதை அவங்க பார்த்து கடைக்காரங்க சொல்றதை வச்சு கை காமிச்சு வாங்க வேண்டியதா, வேணுங்கிறத பார்த்து வாங்க வேண்டியதா. சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி விளையாட்டு ஐட்டமும் பிளஸ் அதுல ஒரு சாக்லேட் கிட்ஸ் விளையாடுறது கூட. ஆமா, கலந்துருக்கணும் ரெண்டுமே. கொஞ்சம் நாலேஜ் வரும் இதெல்லாம் நம்ம பாக்குறதுனால, ஒரு ஒரு பொருளுக்கான நாலேஜ் கொஞ்சம் ஏறும் பசங்க விளையாடுறனால. இப்போ நம்ம தம்பி எக்ஸ்பிளைன் பண்ணார் பார்த்தீங்களா, நம்ம மிட்டாய் இல்லாமல் கிஃப்ட் ஐட்டம்ஸு எல்லாமே ஐட்டம்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக எல்லாமே வீடியோ ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துப்போம், மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆமாம், இது வந்து நீங்கள் வந்து ஹோல்சேலாக எடுக்கணும் அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம். மினிமம் வந்து உங்களுக்கு ஒரு 3000 ரூபீஸ் அளவுக்கு ஒரு பாக்ஸாக போட்டு விடலாம். இல்லை எங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு வேணும், எங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக நம்ம கடைக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் என்னோடய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் இது பண்ணியிருக்கேன். நீங்கள் கடைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் தேவைக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஹோல்சேல் ரேட்லேயே உங்களை நாங்கள் ரீட்டெயிலும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹோல்சேல் ப்ரைஸில் ரீட்டெயில். ஆமாம் சார், உங்களுக்கு இது குட் ரேட்டில் பண்ணி தந்துடலாம் சார். நம்ம உங்கள் ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லா சாக்லேட்ஸ் பிஸ்கட்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது சார். ஓகே சூப்பர் சார். இப்போ பார்த்தீங்கன்னா 90 ஸ்கிட்ஸ் சாக்லேட்டாக இருக்கட்டும், ட்ரெடிஷ்னல் சாக்லேட்டாக இருக்கட்டும், மற்ற ஃபாரின் இம்போர்ட்டட் ஐட்டமாக இருக்கும் எல்லாமே இந்த வீடியோ டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சூப்பர் சார். இது பார்த்தீங்கன்னா மக்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தா கூட இந்த டைமில் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். Thank you.